அண்ணா ஜான் வந்து அண்ணா வந்துருங்கண்ணே, புதியவர்கள் படம் பண்ணியிருக்காங்க, வந்து கடல் கடந்து வந்து படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. ஒரே விஷயந்தான், நான் இன்னும் எதுவும் பார்க்கலை. பார்க்காதபோது ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ ரிலீஸுக்கு பேசுகிறது என்னன்னாவோ ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு பேசலாம். அல்லது எப்போதுமே ஒரு ட்ரெய்லரோ, ஒரு ட்ரெய்லர் நம்ம பண்ணுறோம்னா அந்த படத்தினுடைய பெஸ்ட்டு ஷாட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். முக்கியமான ஷாட்டுகளை பண்ணி ஒரு ட்ரெய்லர் பண்ணுவோம். அந்த முக்கியமான ஷாட்டு மாதிரி படம் பூரா இருந்துச்சுன்னா அந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்துடும். அப்போ ஒவ்வொரு ஷாட்டுக்குமே நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கு. எப்படி ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதனுக்கு வந்து கடந்து விட்ட நொடிகள் எப்படி வந்து வாழ்க்கையில் திரும்பி வராதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் புதுசாகவும் சிறப்பாகவும் எடுத்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும். நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடுத்தது டைட்டில் வந்து பார்த்தேன், ஆரகன்னு போட்டிருந்தாங்க. அது என்னென்னு அப்படியே போய் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கொலைக்காரன், திருடன், கபடன் அப்படின்லாம் இருந்தது, அதுக்கு அர்த்தங்கள். அடுத்தது அது பார்த்தா அப்புறம் ஒரு கடவுள் சம்பந்தமாகவும் இருக்குது. என்னென்னா, சில நேரங்களில் வந்து இந்த கொலைக்காரன், திருடன் இவங்க இல்லைன்னா, இப்போ பேப்பரே நம்ம இப்போ பார்க்குறோன்னு வச்சிங்களேன், இந்த கொலகாரம் திருடம் இல்லைன்னா அந்த பேப்பரே சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது நமக்கு. அதனால் இந்த சமூகத்தில் வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற மாதிரியே இருக்கிறாங்க. இவர் யாரை கொலை பண்ணுவார்னா, சமூகத்தில் தேவையில்லாதவர்களை, ஏழை மக்களை விரும்பாதவர்களை, ஒரு பசித்த ஒரு மனிதனை பார்த்து அவனை கேவலமாக நினைக்கிறவனை, இந்த மாதிரி மனிதர்களை அவர் இந்த படத்தில் கொலை செஞ்சார்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மருத்துவம் சம்பந்தமான ஒரு படம்னு சொன்னாங்க. மருத்துவம் சம்பந்தமான படம்னா, எளிய ஏழை மக்களுக்கு உதவுகிற மருந்துகளாக அவர் கண்டுபிடிச்சி செஞ்சாருன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலே இப்போ அதிகப்படியான மக்களுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு கல்வி அடிப்படை. ஆனால் கல்வி பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனிதன் வந்து எனக்கு தெரிஞ்சலாம் அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு போராடுறது என் பையன் படிக்கணுங்க, அதுக்கு காசு வேணும் அப்படின்றதும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுவும் ஒரு இலவசமாக கிடைக்க வேண்டிய ஒன்று, ஆனால் அதுக்கு வந்து ஒரு பணத்துக்கு போராடுற ஒரு மனிதனாக தான் இருக்கும். அடுத்த ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு, அதை கட்டுறதுக்கு போராடுறதுதான் ஒரு மனிதன் போராடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மருத்துவம் வந்து ஒரு எளிய மனிதர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு இந்த படம் இருந்ததுன்னா மேலும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தமிழ் மொழியை பற்றி பேசினாங்க. மொழி அவங்க கடல் கடந்து வந்து, ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வணிகத்தை வந்து ஏற்படுத்தினது ரெண்டு பேர், ஒன்று ரஜினிகாந்த் சார் எஃப்எம்எஸில், இன்னொன்று கடல் கடந்து போன இலங்கை தமிழர்கள் தான் எஃப்எம்எஸ் வியாபாரத்தை மிகப்பெரிய இதுக்கு பண்ணாங்க சினிமாவுக்கு. அதனாலையாவது அவங்களுக்கு சினிமா நன்றியோடு இருக்கணும். ஆனால் அங்கேருந்து வந்து படம் எடுக்கிறவங்க வந்து அவ்வளோ தரமான, எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான படமே நம்ம கொடுக்கறதில்ல. அவங்க டீமே வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப சுமாராக, நீங்கள் நல்லமா நீ உங்களுக்கு தெரியாதில்ல, ஊடகத்தில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையை சார்ந்தவங்கள, அவங்க ஒரு தரமான படத்தையோ ஒரு தரமான டீமையோ அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறதில்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் இது வரைக்கும். ஆனால் இந்த படம் அதையும் ஜெயிச்சிடணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து பணம் போடுறாங்க, ஆனால் அது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. அதனால் இந்த படம் அதுலேயும் வந்து தரமாக இருந்ததுன்னா, இனிமே வந்து உங்களை மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு இப்போ சினிமா, இப்போ தமிழ் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இங்கே ஒரு விஷயம் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், மெக்கல தான் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து பொதுமொழியாக ஆங்கிலத்தை ஆக்கிட்டு போகிறார் மெக்கல. மெக்கலாகிட்ட ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கல்விக் கொள்கையை போய் நிரூபிக்குவாங்க, மெக்கல தான் இங்கே வந்து அதாவது ஜெயில், அதாவது எப்படி தண்டனை தரணும் அப்படின்ற கொள்கையும் மக்களை தான் முடிவு பண்ணுறாரு. அவர் தான் கல்விக் கொள்கையும் இங்கே வந்து பார்க்குறாரு, இந்தியா பூரா சுற்றி பார்க்குறாரு. எப்படி கல்விக் கொள்கை முடிவு பண்ணும்போது அவர் கடைசியாக சுற்றி பார்த்துட்டு ராணிக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா, இந்திய மொழிகளில் வந்து எதுவும் பொதுமொழி ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டால், அதில் அறிவியல் இல்லைன்றார். அறிவியல் இல்லை, அதாவது கலை சொற்கள் இல்லை, ஒரு மருத்துவ சொற்கள் இல்லை, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனா இந்திய மொழிகளை வச்சு இன்ஜினியரிங்கை படிக்க முடியாது, கலை சொற்களை சேர்த்துக்க மாட்டுறாங்க அவங்க. அதனால் பொது மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும். எப்போ இந்திய மொழிகளில்
கலைச்சொற்களை சேர்த்துக்கிட்டு அந்த தரம் வருதோ அப்போ அதை பொதுமொழியாக்கலான்ட்டு தான் அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு மக்களும். அப்போ எந்த மொழியும் இப்போ ஆங்கிலம் உலக மொழியாக இருக்குன்னா 1050 வருஷம் ஆச்சு. ஆங்கிலம் வந்து மொழி தோன்றி அதுக்கு அது வந்து லத்தீனியும் பிரெஞ்சையும் சேர்ந்தது. பிரெஞ்சுக்காரங்க எவனும் வந்து இங்கிலீஷ்காரனை மதிக்க மாட்டாங்க. காந்தி படிக்கும்போதெல்லாம் லண்டன்லே வந்து ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்கும் பாரு அவருடைய லைஃப்பில். ஃப்ரெஞ்சு தெரிஞ்சாதான் லண்டனில் ரொம்ப மரியாதையாக நினைப்பாங்கன்னு காந்தி எழுதுவார். ஃப்ரெஞ்சு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டால் தான், ஃப்ரெஞ்சு ட்ரெஸ் கோட் இருந்தால் தான் பெரிய பெரிய பார்ட்டிகளில் மதிப்பாங்கன்ட்டு காந்தி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கோட்டெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சுக்கார மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிறாரு. அப்போ ஃப்ரெஞ்சும் லத்தீனும் சேர்ந்து 150 வருஷம் ஆங்கில மொழி ஆனாலும் உலக மொழிகளில் இருந்த சிறந்த சொற்களை அது சேர்ந்துக்கிட்டதால தான் இன்னைக்கு உலக மொழி ஆயிடுச்சு. அப்போ அதை நம்ம ஏற்படுத்தணும், ஒவ்வொருத்தங்களும் அதுக்காக முயற்சி பண்ணோம். ஒரு சிறந்த விஷயத்தை நம்ம சேர்த்துக்கிறதால எந்த விஷயமும் நம்மளுக்கு குறையறதில்லை. அப்படி இல்லைன்னா புதிய வார்த்தைகளை, எளிய வார்த்தைகளை, இப்போ காஃபினா காஃபிக்கு வந்து கொட்டை ஓடுக்குன்னு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு எளிய குழம்பி அது எளிய வார்த்தைகளாக நம்ம பயன்பாட்டுக்குள்ள வார்த்தைகளாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமாக திரைப்படங்கள், ஏன்னா எதுவுமே ஒரு எந்த கொள்கையும் திரைப்படத்தால் போகும்போது எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அது கம்யூனிஸ்ட் கொள்கையாக இருந்தாலும் சரி, ஹிட்லருக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். காரணம் சினிமா வந்து அவர் ரொம்ப ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டை பண்ணி வச்சார் ஹிட்லர். அப்போ வந்து ஒரு எளிய மனிதர்கிட்ட போய் கருத்து ஈஸியாக போயிடுன்றதை ஹிட்லர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதே போல் திராவிட கொள்கைகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த திராவிட வந்து 50 வருஷமாக நம்மகிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் திரைப்படத்துறை தான். அதனால தான் அந்த திரைப்படத்துறை மூலமாக எளிய மனிதர்கள்ட்ட அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்து போய் சேர்ந்தது. அதனால தான் 50 வருஷமாக இங்கே நம்ம திராவிட கட்சிகள் ஆளுது. அதனால தான் நம்ம நல்லா படித்தோம். அதனால தான் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது. அதனால தான் இவ்வளோ மெடிக்கல் காலேஜ் வந்தது. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் திராவிட கொள்கைகள் மக்கள்கிட்ட போய் அவங்க ஆட்சி பண்ணதால் தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம சிறந்த மாநிலமாக நம்ம இருக்கிறோம். அப்போ திரைப்படத்துறைக்கும் இது ஒரு அந்த தேவை இருக்குது. அதை தான் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். பழைய கொள்கைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம போற வரக்கூடாது. எப்போதுமே இன்னைக்கு வந்து நான் வரும்போது மொழியாலான சினிமாவில் இருந்து இப்போ டிஏன்னு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் மொழியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போனோம். அதே மாதிரி இந்த கலைஞர்கள், இயக்குநர்கள், இப்போ சினேகன் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. அவர் வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போகலாம்னு இருந்தார். அம்மாவுக்கும் தாராட்டு இருந்தார். அந்த மாதிரி சிறந்த ஒரு பாடலாசிரியர், இந்த இயக்குனர், கேமராமேன் அனைவரும் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல இந்திய சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம்.